நாங்கள் அடையாள மீட்பை துவங்கி இங்கே சென்னையில் துவக்கணும். அதே போல் டிசம்பரில் டெல்லி நடத்துகிறோம். 2018 பொங்கல் வந்து இந்த ஆண்டு பொங்கலை வந்து நாங்கள் தேவேந்திரோட வேளாளருடைய அடையாள மீட்பு பொங்கலாகவே கொண்டாட போகிறோம் வச்சுங்களா. அது தேவேந்திர பொங்கல் வரக்கூடிய ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து ஒரு மாத காலத்துக்கு தமிழகத்தினுடைய அனைத்து பகுதியும் தேவேந்திர பொங்கல் என்றே நாங்கள் கொண்டாடுவதற்கு முடிவு செஞ்சுருக்கிறோம். நாங்கள் தேவேந்திர வேளாளர் அடையாள மீட்பிலிருந்து துவங்கினாலும் கூட இது எங்கே வளர்ச்சி அடையும்னா உண்மையான தமிழர்களுடைய அடையாள மீட்புக்கு தான் அது போகும். தேவேந்திர வேளாளருடைய விடுதலையை நாங்கள் வந்து எடுத்தாலும் கூட உண்மையிலேயே தமிழர்களுடைய விடுதலையை நோக்கித்தான் இது கொண்டு போவோம். மருதன மக்களுடைய விடுதலை என்று பார்த்தாலும் தமிழகத்தினுடைய விடுதலை தான் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து தேவேந்திரர்கள் வேளாளர்களை விட்டுவிட்டு அவருடைய அடையாளத்தை மறைத்துவிட்டு தமிழ் அடையாளத்தை பேசுகிறார்கள், திராவிடத்தை பேசுகிறார்கள். தேவேந்திர குலவேடர் அடையாளத்தை மீட்காமல் தமிழ் அடையாளத்தை மீட்க முடியாது. தேவேந்திர குலவேடர்கள் விடுதலை இல்லாமல் தமிழகத்தையும் விடுதலை செய்ய முடியாது. எனவே நாங்கள் தேவேந்திர குலவேடர்கள் தான் அது தமிழர்களுடைய அடையாளத்தை மீட்கவோ தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாகவோ விளங்க வேண்டும் என்று சொன்னால் இது வந்து தேவேந்திர குலவேடருடைய மீட்சியில்தான் எல்லாமே அடங்கியிருக்கு. இதுவரையிலும் தமிழக மக்கள் திராவிடத்தின் பெயரால் வஞ்சிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய அடையாளம் மூடி மறைக்கப்பட்டது. இப்பொழுது சில பேர் மீண்டும் இந்த திராவிடத்தை எடுத்துகிட்டு இன்னும் வந்து கார்ப்பரேட் பேசக்கூடியவங்க போலியான தமிழ் தேசியம் பேசுகிறார். அதுக்குள்ளேயும் உள்நோக்கம் இருக்குது, அதுக்குள்ளேயும் உள்நோக்கம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அவங்களுடைய நோக்கமெல்லாம் இந்த மண்ணினுடைய பியூர்கி குடிமக்களுடைய அடையாளத்தை மறைக்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அதனால தான் அதையும் நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம். அது மாதிரி பல அமைப்புகள் உங்களுக்கு தெரியும், தொண்டை தண்ணி கற்று கற்றுவாங்க. அவங்களுடைய நோக்கமெல்லாம் யார் வந்து இந்த மண்ணுடைய பூர்வீகக்குடியோ அவங்களுடைய அடையாளத்தை மறைக்கணுக்காகவே பண்ணுறாங்க. ஸோ எங்களை பொறுத்த மட்டிலும் இந்த மண்ணினுடைய அனைத்து குடிமக்கள் மலையக மக்களாக இருந்தாலும் சரி, அதாவது சொல்ல போனால் நீங்கள் சிம்பிளாக நான் சொல்கிறேன், தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் தொல்காப்பியும் ஒரு மூத்த நூல். அதில் என்ன சொல்கிறாங்க, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. குறிஞ்சி என்று சொல்லுவது மலையும் மலை சார்ந்து, அப்படி என்று சொன்னால் மலைய மக்கள் அல்லது பழங்குடி மக்கள். அவங்களுடைய உரிமைகளை மீட்பது, அவர்களை அடையாளப்படுத்துவது, அவர்களுக்கு உண்டான உரிமையை நிலைநாட்டுவது. முல்லை என்று சொன்னால் காடும் காடு சார்ந்த பகுதிகளில் நாடோடிகளாக ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்கள், மாடுகளை மேய்க்கக்கூடிய மக்கள், அதெல்லாம் உங்களுக்கு யாரும் தெரியும், அவங்களாம் இப்போ செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மக்களுடைய அடையாளங்களை மீட்பது, அந்த மக்களுக்கு உண்டான அரசியல் அதிகாரத்திலே பங்கு கொடுப்பது, பழங்குடி மக்களுக்குண்டான அரசியல் அதிகாரத்திலே பங்கு கொடுப்பது. மருதன மக்கள் நாங்கள். தென் அதே போல் வந்து நெய்தல்னு சொன்னால் கடல், கடல் சார்ந்த 1000 கிலோமீட்டர் இருந்து தமிழகத்தினுடைய கடல் இருக்குது. அங்கே கூடிய மீனவ மக்களை யார் கண்டுக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் என்ன அரசியல் அதிகாரம் இருக்குது. எங்களை பொறுத்த மட்டிலும், தேவேந்திர வேளாளரை பொறுத்த மட்டிலும், புதிய தமிழக கட்சியை பொறுத்த மட்டிலும், தமிழகத்தில் ஒரு சமமான அரசியல், சமநிலையான அரசியல் அதிகாரம் பெற வேண்டும்.